ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சிகளில் உள்ள தகவல் பலகை இல்லை கிராம ஊராட்சி அலுவலக கட்டிடங்களில் கட்சி சின்னங்களுடைய கலர்களை பயன்படுத்தி வண்ணம் தேடலாமா அப்படிங்கிற அது குறித்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதுவும் அரசாணை இருக்கா இல்லையா, அது குறித்து விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் உடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொப்புலா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கில் இருக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். நண்பர் ஒருவர் வந்து இந்த கிராம ஊராட்சிகளில் நிறைய இடங்கள்ல அந்த கட்சியினுடைய கலர்களை ஊராட்சி அலுவலகத்தில் பெயர் எழுதும் போது இல்லை தகவல் பலகையில் ஊருடைய நுழைவு பகுதிகளில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அது குறித்து நிறைய பேர் புகார் அனுப்புவாங்க இது மாற்றணும்னு சொல்லி. அதுக்கு எதுவும் அரசாணை இருக்கா, அதுக்கு என்ன விதமாக பதில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம இப்போ இதில் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சியில் தற்போது நடைமுறையில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற அலுவலக முகப்பில் ஊராட்சியின் எல்லை தொடக்கம், எல்லை முடிவு மற்றும் வார்டுகளின் திட்ட அறிவிப்பு பலகை என ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் என தங்களின் பெயர்களை கட்சி சார்ந்த வண்ணங்களில் எழுதிட அரசாணை எதுவும் இல்லை, சரிங்களா? அதுபோக அவங்க பகுதிகளில் எதுவும் அப்படி இருந்தால் இது தடுத்திடவும் மற்றும் அது நடவடிக்கை எடுக்கவும் அந்த பகுதி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இந்த மனுவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபைல் வந்து உங்களுடைய வீடியோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. உங்கள் பகுதிகளில் அப்படி எதுவும் இருந்தால் இந்த PDF ஃபைல பிரிண்ட் அவுட் போட்டு இணைச்சி நீங்கள் தாராளமாக புகார் மனு தெரிவிக்கலாம். கிராம ஊராட்சிங்கிறது கட்சி சார்ந்த அமைப்பு கிடையாது, அது தனி அரசாங்கம். ஸோ அந்த கட்சியின் வெளிப்பாட்டை அவங்க வெளிப்படுத்தாமல் நம்ம தடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நடப்பதில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நாள் பெல் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.